ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல், பித்தப்பையை அகற்றுவதால் வந்து ஏதாச்சும் ஆபத்து இருக்கா அப்படின்ற தகவலை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிறுநீரக கல் வந்து ஏற்படும் அப்படின்றது. சிறுநீரக கல் மட்டும் இல்லைங்க, பித்தப்பையில் கூட வந்து கற்கள் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பித்தப்பையில் வந்து கற்கள் வருவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் பொருட்கள் வந்து அதிகம் சாப்பிட்றது, அதாவது கெட்ட கொழுப்புகளால் ஏற்படுற படிமம் தான் வந்து பித்தப்பை கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பித்தப்பை கல் பிரச்சனை வருது அப்படின்னா வந்து இதுக்கு பெரும்பாலும் மருந்து மாத்திரைகள் மூலமாக வந்து சரி செய்யலாம், அதாவது ஆரம்ப கட்ட நிலையில் வந்து அது பாசிபிள். ஆனால் வந்து கடைசி கட்டத்தில், அதாவது வந்து வயிற்று வலி காரணமாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பித்தப்பை அதாவது பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டத்தில் வந்து ஆப்ரேஷன் மூலமாக தான் வந்து இந்த பித்தப்பை கல்லை வந்து அகற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பித்தப்பையே வந்து அகற்றிடுவாங்க. அதனால் வந்து பல பேருக்கு வந்து பயம் இருக்கும், எப்படி பித்தப்பையே வந்து அகட்டிட்டா ஏதாச்சும் பிரச்சனை வருமா, கல்லை மட்டும் சரி செய்ய முடியாதா அப்படின்ற கேள்விகள் வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வந்து கல்லை மட்டும் வந்து சரி செய்ய முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பித்தப்பை அப்படின்றது ரொம்ப சாஃப்டானது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக வந்து தையல் போட்டோம் அப்படின்னா வந்து சரி வராது. அதனால தான் வந்து பித்தப்பையே வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பித்தப்பையை இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணுறது மூலமாக எந்த பிரச்சனையும் வந்து நமக்கு வராது அப்படின்னு மருத்துவர்கள் வந்து தெளிவாக சொல்றாங்க. சரிங்களா? ஒரு சிலர் வந்து பெரும்பாலானவரோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பை இல்லை அப்படின்னா வந்து உணவு செரிமானம் வந்து பிரச்சனை ஆகிடும், ஏன்னா வந்து இந்த பித்தப்பையிலிருந்து தான் வந்து பித்த நீர் வந்து சுரக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பித்த நீரை வந்து சுரக்க வைக்கிற ஒரு உறுப்பு வந்து கல்லீரல். இந்த கல்லீரல் சுரக்கிற பித்த நீர் வந்து பித்த நீர் குழாய் மூலமாக வந்து முன் சிறுகுடலுக்கு வந்து வரும். அப்படி முன் சிறுகுடலுக்கு வருவதுக்கு முன்னாடி வந்து பித்த நீர் வந்து பித்தப்பையில் வந்து ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து பித்தப்பையோட வேலை. ஒருவேளை வந்து இந்த பித்தப்பையை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா வந்து கல்லீரல் உற்பத்தி செய்கிற பித்த நீர் வந்து நேரடியாக வந்து முன் சிறுகுடலோடு வந்து சேர்ந்துடும். அது பணியை வந்து தவறாமல் வந்து செய்யணும். இதனால் வந்து எந்த பிரச்சனையும் வந்து நமக்கு ஏற்படாது. இதில் இருக்க ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொழுப்பு இருக்கிற உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும், அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது. எண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் வந்து இல்லைங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில உறுப்புகள் இல்லாமையும் வந்து நம்மளால் வந்து ஆரோக்கியமாக வந்து வாழ முடியும். உதாரணத்துக்கு வந்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை, சினைப்பை, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ரோஸ்டேட், விதைப்பையை அகற்றினா கூட ஆரோக்கியமாக வந்து வாழலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும், இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.